அதுலயே வந்து பாத்தீங்கனா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படினா அந்த டிசைன் பாருங்க அதே நூல்ல எம்போஸ் பண்ணிருப்பாங்க எம்போஸ் பண்ணிருக்காங்க அந்த டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு வீடியோலயே பாத்தீங்கனாவே நல்லா தெரியும் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ல உள்ள டிசைன்ஸ் இல்லாம அந்த இதுலயே எம்போஸ் வரும் சோ இது வந்து 1 ரூபாய்க்கு தான் 1 ரூபாய்க்கு இந்த saree கொடுங்க பேச மாற மாட்டீங்க கண்டிப்பா மாற மாட்டோம் பொங்கல் ஆஃபருக்கு வந்து பாத்தீங்கனா அக்கா 1 ரூபாய்க்கு saree தராங்க அது அக்காவும் மறுபடியும் சொல்றாங்க அக்கா 1 ரூபாய்க்கு தானே கண்டிப்பா 1 ரூபாய்க்கு தான் இதெல்லாம் கலர்ஸ் இருக்கு இவ்ளோ கலர்ஸ் இதுல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுக்கறேன்னா நீங்க எந்த கலர் வேணுமோ நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் ஆமா அது வந்து நீங்க இதுதான் எடுக்கணும் அப்படிங்கறதுல இல்ல நான் கையில இப்படி குடுக்குறது கிடையாது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் 1 ரூபாய்க்கு நம்ம இதல எது வேணுமோ எடுத்துக்கலாம் இது வந்து கோரா silk cotton ஆமா நான் silk cotton வணக்கம் மக்களே நான் உங்கள் ராஜா நீங்க பார்த்துட்டு இருக்கது நம்ம ராஜா வ்ளாகர் சேனல் சோ இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மார்க்கெட்ல தான் ஆனா உங்களுக்கு வேற லெவல் வீடியோ இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படினா நிறைய பேர் வந்து இங்க ஈரோடுல வந்து மார்க்கெட்ல ஹோல்சேலா வந்து பர்சேஸ் பண்ணி நிறைய பிசினஸ் பண்றாங்க ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருக்கிறவங்க ஆகட்டும் இல்ல வீட்டுல சின்னதா பிசினஸ் பண்றவங்க ஆகட்டும் நிறைய பேர் இந்த ஈரோடு மார்க்கெட்டை நம்பிதான் அவங்களோட பிசினஸ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போற இந்த கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் தராங்க ஆனா உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ் தராங்க பட் பிரைஸ் இங்க நிறைய வந்து நிறைய ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து இதோட லோவா கிடைக்கும் ஆனா குவாலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சோ அதனாலதான் இந்த கடையை வந்து நான் சூஸ் பண்ணி வந்திருக்கிறேன் சோ இந்த கடையில காட்டியிருக்கிற கலெக்ஷனை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்ற பிரைஸ் பாருங்க இதை ரெண்டுமே நீங்க ஒன் டைம் விசிட் பண்ணி நேர்ல பாருங்க அப்பதான் இதோட ஒர்த் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆஃபரும் தந்துட்டு இருக்காங்க அந்த ஆஃபர் என்னங்கறதையும் இந்த வீடியோல பார்க்க தான் போறீங்க சோ இந்த வீடியோல வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ உங்களோட அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது சோ பர்சேஸ் பண்ணி நம்ம அந்த குவாலிட்டி எப்படி இருந்தது சோ இவங்க வந்து சொன்ன ரேட்டுக்கும் சோ சொல்ற குவாலிட்டிக்கும் எந்த மாதிரி வந்து இருந்தது அப்படிங்கறத மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும் வீட்டுல வந்து வச்சு சேல் பண்ணணும்னு நினைக்கிற லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அக்கா வணக்கம்க்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் அக்கா ஓகேங்கக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வியூவர்ஸுக்காக நம்ம கடையோட பேரும் நம்ம கடை வந்து ஈரோடு மார்க்கெட்ல எங்க இருக்கு அப்படினு லொகேஷன் ஒரு தடவை சொல்லிருங்களே கண்டிப்பாங்க நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா தீனா டெக்ஸ் ஈரோடு பிஎஸ் பார்க்குங்கண்ணா ஈரோடோட சென்டர் தான் பிஎஸ் பார்க் ரவுண்டானா பிஎஸ் பார்க்ல இருந்து டிவிஎஸ் ரோடு வருங்கண்ணா டிவிஎஸ் ரோட்ல கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாவே லெஃப்ட் ஒரு ரோடு பிரியும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்துட்டு அந்த ரோடோட எண்டில் அதாவது செகண்ட் ரைட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கிறீங்க செகண்ட் ரைட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கடை நம்ம கடை தான் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு கடை இருக்குது ஓகேங்க இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதங்கள் இருக்குது ட்ரெஸ்ஸு ஆனால் இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸு சுடிதார் மெட்டீரியலு இன்ஸ்கட்டு ப்ளவுஸு நைட்டி தோட்டீஸு டவலு அப்புறம் ரெடிமேட் சுடிதார் அப்புறம் அப்புறம் சுடிதார் மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் காட்டன் ரெண்டுமே இருக்கு எல்லாமே இருக்கு டிசைன்ஸ் லெகின்ஸ் ஓகேங்க ஷால் எல்லாமே இருக்கு நம்ம ஆனா நமக்கு முக்காவாசி 90% வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான எல்லா டிரஸ்ஸும் இருக்கு ஆமாங்க எல்லாமே இருக்கு இது வந்து கிரேப் மெட்டீரியலுங்க கிரேப் மெட்டீரியலா ஆமா இது ஃபுல்லாவே கிரேப் மெட்டீரியல் மட்டும்தான் இங்க இருக்குது எல்லாமே கிரேப் மெட்டீரியல் ஆமாங்க 130 ரூபாய்க்கே கிரேப் மெட்டீரியல் தரீங்க கண்டிப்பாங்க கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கிரேப்லேயே வந்து என்னென்ன டிசைன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சாரீ பிளைன் டைப்பில் பார்டரோட உங்களுக்கு பார்டரில் வந்து அந்த டிசைன் வர மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி இங்கே கீழே உள்ள சேரெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு பார்டர் மட்டும் வர மாதிரி இருக்கும் இந்த கிரேப்லேயே பேட்ச் ஒர்க் வந்ததும் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 130 தான் கலெக்ஷன்ஸும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் தான் ஆகணும் எதை எடுக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஏன்னா இப்போ ஈரோடு மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கலெக்ஷனுக்கு நம்ம கடை ரொம்ப ஃபேமஸுங்க நம்ம கடை தான் ஆமாங்க ஈரோடு மார்க்கெட்டுக்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் இங்கே தான் பார்க்க முடியும் ஆமாம் கண்டிப்பாக அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரிங்கண்ணா இதுங்களாங்கா ஆமாங்க அடுத்தெல்லாம் சம்மர் சீசன் வர போகுது ஆமாங்கண்ணா ஸோ அந்த டைம்ல இந்த சாரி எல்லாம் நிறைய பேர் வந்து தேடுவாங்க கண்டிப்பாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டைப்புங்கண்ணா இது பிளவுஸ் பிளவுஸ் தனியாவே கொடுத்துருவாங்க அதாவது கான்ட்ராஸ்டா வர மாதிரி இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அதாவது டெய்லி வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வியர் பண்றவங்களுக்கு லெக்சரர்ஸ் அவங்கெல்லாம் வந்து விரும்பி கட்டுறது வெயிட்லெஸ்ஸுங்கண்ணா வெயிட்லெஸ் இருக்காது நல்லா நீங்கள் உடம்போட இப்போ ஒரு சில காட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா உடம்போட நமக்கு சேர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் காலையில் கட்டிட்டு நைட்டு வரைக்கும் இருந்தாலுமே எந்த ஒரு எரிச்சல் எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும்
ஆமாங்கண்ணா, இது வந்து பிளவுஸு. பிளவுஸ் இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கான்ட்ராஸ்டாக, அதாவது ரொம்ப பிரைட்டாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைல்டாக எனக்கு இருந்தால் போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாங்கண்ணா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150ங்க. 150 ரூபா? 150 ரூபாய்க்கு நல்லா சாஃப்ட் காட்டனுங்க. சாஃப்ட் காட்டன். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போனால் சம்மர் டைம் நல்லா கொஞ்சம் சேல் ஆகும். நல்லா மூவ் ஆகும் சாரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப டிசைன் வந்து கஜ கஜன் இல்லாம நீட்டா, ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கு. இந்த வர்க் போறவங்க, ஆபீஸ் போறவங்க, ஒரு கட்டாவே உங்களுக்கு ஒரு ஜெனூன் கரெக்டர் மாதிரி நமக்கு தெரியும், ஒரு ஜெனூன் லுக் கிடைக்கும் நமக்கு. இதுல கிடைக்கும் காஸ்டியூம் தானே நம்மளோட உண்மை வெளி தோற்றத்தை காட்டுறது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இது காட்டன் சாரிங்க வித் பிளவுஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலா இருக்கும்னு சொன்னேன் பாத்தீங்களா. இது வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும், கொஞ்சம் ரஃபா. ஆமா, மொட மொடன் இருக்கிற மாதிரி, மொட மொடன் இருக்கும். இந்த மாதிரி காட்டன் விரும்புறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்க, இது சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வந்துரும். இது வந்து பிளவுஸ்ங்க, பிளவுஸ் பிளைனா வந்துரும். ஆமாங்கண்ணா, கான்ட்ராஸ்டா. அதாவது பார்டர் நமக்கு என்ன கலர் வருதோ, அந்த பார்டர் மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேட்ச் பண்ணி நம்ம பிளவுஸ் போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இல்லைன்னா ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஆயிரும். கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போடுறது இப்ப ட்ரெண்டுங்க. சாரி ஃபுல்லாக இது கோலங்கள் டிசைனு. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனுமே வரும். நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். சுங்குடி டிசைனும் வரும், போச்சம்பள்ளி டிசைனும் இதில் வரும். இதில் வந்து எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக எடுக்கணும், அதுதான் எடுக்கணுங்கிற மாதிரி எதுவும் கண்டிஷன் இருக்கு? கிடையவே கிடையாது. இல்லை, நம்ம வந்து செட் வைஸ் எடுக்கணுன்ற கம்பல்ஷனே நம்ம கடையில் கிடையாது. உங்கள் ஏரியாவில் என்ன சேல் ஆகும், உங்களுக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டைப்புங்க. இதெல்லாம் உங்களுக்கா? ஆமாங்க, இது பவுடர் கிரேப்பு. பவுடர் கிரேப். கிரேப்லேயே ஒரு ரகம். ஆமாங்க, பாருங்க இது சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வந்துடும், பார்டர் வரும். இது பிளவுஸு. இது பிளவுஸ். ஸோ இதுலேயே பிளவுஸும் அட்டாச்சாக இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகேங்கக்கா. இதில் முந்தி. இது முந்தான டிசைன். ஸோ பிளவுஸ் வந்து அந்தாண்ட தான் இருக்குது. நம்ம கஸ்டமருக்கு சொல்லும்போது வேணும்னா கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட லென்த்தாக நம்ம வந்து முந்தி வந்து ரொம்ப லென்த்தாக விடுவாங்க, இல்ல ஃப்ளீட்ஸ் எனக்கு அதிகம் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் அப்படியே பிளவுஸ் நம்ம அந்த பக்கம் தான் இருக்கும். நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பிளவுஸ் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனுமே மேக்ஸிமம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காட்டன் பார்த்தோம், அடுத்து நம்ம சிந்தட்டிக் வந்துட்டோம். ஆனால் காட்டனில் வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். இன்னும் அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேன்சி காட்டன் இருக்குது, சாஃப்ட் காட்டன் இருக்குது, காட்டன்லேயும் ஒர்க் இருக்குது, இன்னும் லெனின் காட்டன் இருக்குது, எல்லா வெரைட்டியுமே இருக்கு. அது இல்லாமல் வாயில் சரி இருக்கு. காட்டன்ல மட்டும் பாத்தீங்கன்னாவே ஒரு 50 வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கும். 50 வெரைட்டி காட்டன்ல. ஆமா, கடைக்கு நேர்ல வந்தா நம்ம அதெல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா கலெக்ஷனுமே ஓரளவு கவர் பண்ணனும் இல்லீங்களா? அதுக்காக உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து இது அதோட டிசைன் வந்து கலெக்ஷன் கீழ வச்சிருக்கிறதுல அது. ஆமாங்க, இதோட தான் இங்க பாருங்க. இவ்வளவு கலெக்ஷன்ஸ் நமக்கு வரும் வித் பாக்ஸோட உங்களுக்கு வந்துரும். யாருக்காவது நீங்க gift பண்றனால உங்களுக்கு நீட்டா இருக்கும். 180 ரூபீஸ்ங்கண்ணா இது. 180 தாங்களா? ஆமா, 180 ரூபீஸ்ல வித் பாக்ஸோட உங்களுக்கு வந்து பாக்ஸ் கொடுத்துருவீங்க. கண்டிப்பா நம்ம எடுத்துட்டு போய் சேல் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டா டி. ஆமாங்க, பாக்ஸ் இருந்ததுனாவே நீங்க சேல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக்கே அதை எடுத்து கொடுக்கும். ஆனால் வித் பாக்ஸ்ல வந்து இது பாத்தீங்கன்னா 180 ரூபீஸ். வெயிட்லெஸ் பூணம். வெயிட்லெஸ் பூணங்களா? ஆமாங்க, இது கேட்டலாகோட உங்களுக்கு வந்துரும் வித் பாக்ஸோட. இதுவும் பாக்ஸோட வந்துடும். ஆமாங்க, சாரி நம்ம தொடும் போது அது நல்ல ஃபீல் ஆகும் நமக்கு. நம்ம அது கட்டியிருக்கிறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு குழு குழுன்னு ஒரு மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பில். இது பிளவுஸு. இது சாரி ஃபுல்லாக அந்த டிசைன் வருங்க. ஸோ சாரி ஃபுல்லாகவே அப்படி ஒரே டிசைன், ஒரே டிசைன் வருது. கட்டினோம்னா நீட்டாக இருக்கும், வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்குங்க. இல்லை நிறைய டிசைன் கலர்ஸ் வருதுங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 டிசைன் வருங்கண்ணா. நம்மளோட தான் டிசைன் இதில் அப்படின்னே சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு டிசைனுக்கு ஒரு டிசைன் எவ்வளோ வேரியேஷன் இருக்கும். அவ்வளோ வேரியேஷனாக நீங்கள் கீழே வச்சுருக்கிற 6 பாக்ஸுமே இருக்குது. ஆமாங்கண்ணா, எதுக்குமே எதுவும் வந்து இது இதே மாதிரி அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எது எடுத்துகிட்டு போனாலும் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகும், சீக்கிரம் ஆயிடும். இப்போ நம்ம அந்த ஒரு இது நம்ம தைரியமாக சொல்லலாங்கண்ணா. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம். பெஸ்ட்டு கலெக்ஷன். ஆமாம், நீங்கள் எடுத்துகிட்டு போனோடனே சேல் ஆகணும். அப்படி கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாதான் நீங்க மறுபடியும் எங்கிட்ட நடந்து திரும்ப வர முடியும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம கிட்ட அது ஒரு பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஈரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கலெக்ஷனுக்கு நம்ம கடையை நம்பி வரலாம். நம்ம கடையை நம்பி வரலாம். மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் வந்து அங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக அதை சொல்லுங்க, அதுதானே முக்கியம். ஆமாம், ஈரோடு வந்துட்டு நம்ம அங்கே ஏன்னா எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அதை உடனே பார்த்துடணும். கண்டிப்பாக லாப நோக்கில் தான் எல்லாருமே நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போய் உடனே சேல் பண்ணால் தான் அடுத்து மறுபடியும் கலெக்ஷன் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இது என்ன
என்ன பிரைஸ்க்கு வருது இது 210ங்க 210 தாங்களா 210ல உங்களுக்கு கேட்டலாகோட வித் ப்ளௌஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காமிச்ச saree வந்து ஓவரால் டிசைன் இதுல முந்தியும் வருங்கனா முந்தி வரும் கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் முந்தி டிசைனும் வரும் நீங்க எது வேணுமோ சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கஸ்டமரோட சாய்ஸ் தான் ஆமாங்க நான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில்கி கிரேப் இதுங்களா ஆமாங்க கிரேப்ல இன்னொரு ரகம் நான் கிரேப்ல மட்டும் பாத்தீங்கன்னா பவுடர் கிரேப் கிம்மியா கிரேப் டர்க்கி கிரேப் சில்கி கிரேப் ஃபேன்சி கிரேப் அடேங்கப்பா அப்ப நிறைய இருக்கு கிரேப்பே ஒரு நாள் எடுத்து பார்க்கலாம் போல இருக்கு கண்டிப்பாங்க நான் இங்க பாருங்க இது பாருங்க இது முந்தானிங்னா சாரி ஃபுல்லா அந்த டிசைன் வியூ பாக்கும்போதே அந்த ஷார்ப்னஸ் தெரியுது அதுதான் இந்த கிரேப்போட வந்து ஒரு ஸ்பெஷல் அந்த ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இன்ன நம்ம வந்து வெயில்லாம் போகும்போது அந்த மினுமினுப்பு வந்து நமக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் இது பாருங்க இது ப்ளௌஸ் ப்ளௌஸ் ஏனா கிரேப்ல மட்டும் நிறைய இருக்குங்க இப்போ நம்ம எல்லாமே நான் காமிக்க முடியாது அப்படின்றனால உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கிரேப்லயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இருக்கறதுல ஹெவி குவாலிட்டி இது ஹெவி குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி 300 ரூபீஸ்ங்க இது 300 ரூபீஸ் தான் ஆமா இருக்கறதுல ஹை குவாலிட்டி சொல்றேன் நான் அப்பனா அதை விட இன்னும் கம்மியா தான் நம்மட்ட இன்னும் கிரேப்லாம் இருக்கும் இப்ப அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஒன்ஸ் நேர்ல வந்துட்டீங்கன்னு வெச்சுக்கங்களே எல்லா கலெக்ஷன்ஸ்மே நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம பார்த்தலாம் இதோட வெரைட்டிஸ் நீங்க கீழ வெச்சிருக்கீங்க நிறைய இருக்குங்க நான் இங்க பாருங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் எது வேணுமோ நீங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் இப்படிங்க இவ்ளோ கலெக்ஷன் ஒவ்வொண்ணு இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒவ்வொண்ணும் ஒவ்வொண்ணு காப்பி அடிச்ச மாதிரியே இல்ல ஒவ்வொண்ணு ஸ்பெஷலாவே இருக்கு அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம கடையில அதான் ஸ்பெஷலுங்கறீங்களா நீ எப்ப வந்து என்ன கலெக்ஷன் எடுத்தாலும் எதை சாய்ஸ் பண்றன்ற கன்ஃபியூஷன் கம்பல்சரி இருக்கும் கம்பல்சரி வந்துரும் ஆமா இது நல்லாலங்க அடுத்து போடுங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அதுல எடுக்கலாமா அதுல எடுக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் கண்டிப்பா எல்லாமே எடுத்துட்டு போலாமா பாக்குறதெல்லாம் நல்லா இருக்கேங்க அப்படினு சொல்ற கஸ்டமர்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகம் அந்த திருப்தியை தான் நாங்க இன்ன கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா நம்ம குவாலிட்டியும் பக்காவா இருக்கும் அதுல எந்த மாற்றமே உங்களுக்கு வேண்டியதே இல்ல அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா silk type இதுங்களா ஆமா ஃபேன்சி silk ஃபேன்சி silk ஆமா சொல்லுங்க silk weight இருக்காதுங்க weight இருக்காது ரொம்ப weight கம்மியா தான் இருக்கும் நீங்க கட்டி இருக்கறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் சோ silkலயே வந்து நம்ம கட்டணும்னா saree நார்மலா weight இருக்கும் ஆமாங்க பட் இது அதுல வந்து weightless-ஆ இருக்கும் கண்டிப்பா இது weightless-ஆ இருக்கும் அதாவது ரொம்ப மைல்டான ஒரு டிசைன் இந்த border பாத்தீங்களா எவ்வளவு lengthல இருக்கு ப்ளீட்ஸ் எடுத்தீங்க அப்படினா அந்த ப்ளீட்ஸ்ல அழகா தெரியும் அந்த டிசைன் வந்து ரொம்ப அழகா தெரியும் இதெல்லாம் wear பண்ணும்போது அதோட look தெரியும் கண்டிப்பாங்கண்ணா ஆனா இதெல்லாம் கஸ்டமருக்கு நம்ம எடுத்துட்டு போனோம் உடனே வந்து ஃபாஸ்ட் மூவிங் அவர் கலெக்ஷனா தான் இருக்கு ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நம்ம கட்டிட்டு போறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கூட silk கட்டிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி டைப் இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா 230 ரூபாய் ரேஞ்ச் வருது 230 ரூபாய் தாங்களா சோ இதுலயே அவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ஆமாங்க இதுல நீங்க எந்த border எப்படி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கேட்டலாக் பார்த்தே நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம்ங்கண்ணா சாரி உடைச்சு பார்க்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல அதே மாதிரி இந்த ஈரோடு மார்க்கெட்டுக்குள்ள யார் என்ன ரேட் வேணுமோ சொல்லட்டும் ஆனா நம்ம கிட்ட ரேட் பிரச்சனை இல்ல கலெக்ஷன் தான் கண்டிப்பாங்கண்ணா கலெக்ஷனுங்கண்ணா அதே மாதிரி நம்ம ரேட்டை மட்டும் பார்க்க கூடாது பொருளோட தரங்கிறது மிக முக்கியமான அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம விலையில கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே அளவுக்கு பொருளோட தரத்துல தரமும் இருக்கும் இதுதாங்க முதல்ல புரியணும் ஸ்டாக் எடுக்கிறவங்களுக்கு இது என்னங்க ஸ்பெஷல் அண்ணா இது சாஃப்டா இருக்குங்கண்ணா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் எங்கப்பா இருக்கிறதுலயும் இன்னும் சாஃப்டா இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மெட்டீரியல் தான் நம்ம வச்சுருப்போம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த டிசைன் பாருங்க அதே நூலில் எம்போஸ் பண்ணியிருப்பாங்க எம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிசைன் வந்து நல்லா உங்களுக்கு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் உள்ள டிசைன்ஸ் இல்லாமல் அந்த இதுலேயே எம்போஸ் வரும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வரும் அந்த டிசைன் இந்த டிசைனும் சூப்பரா இருக்கு கான்ட்ராக்ட்ஸ் அவங்க பிரிண்ட் கொடுத்திருக்கிறது ஆமாங்க பார்டர் அப்படியே வந்து டிசைன் ஒரு லுக் கிடைக்குது இது முந்தானி பாருங்க முந்தானி அவ்வளவு கிராண்டா இருக்கு முந்தி தான் இதுதான் மெயின் விஷயமே சோ இதெல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வேறனு சொல்லி தாராளமா சேல் பண்ணக்கூடிய ஒரு கண்டிப்பாங்கனா ரிச் லுக் கிடைக்கும் சோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்காவா இருக்கும் இப்போ நம்ம டிசைன் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் டிசைன் காமிச்சிட்டேன் கலர் காமிச்சிட்டேன் எல்லாமே உங்களுக்கு ஓகே மெட்டீரியல் தொட்டு பாக்குறீங்க சாஃப்டா இருக்கு அப்படினா அந்த குவாலிட்டியும் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் டிசைனுக்கும் கலருக்கும் நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் வந்து நம்ம குவாலிட்டிக்கு கொடுக்கணும் ரொம்ப முக்கியமானது அதுதான் காசு இப்போ வந்து ரீசனா பொங்கல் கலெக்ஷனுக்காக நீங்க எடுத்துக்கிறது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று முஞ்சினது இல்லை நல்லா உங்களுக்கு பார்த்தாவே நமக்கு தெரியும் எவ்வளோ ரிச் லுக்கு கொடுக்கும் பாருங்க இது கீழே இருந்துச்சிருக்கிறதுல அதோட கலெக்ஷனுங்களா அதோட கலெக்ஷன்ஸ் தான்
சோ அது கூட நீங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க பாருங்க தா மெயில் பாக்ஸ்ல இருந்து நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 டிசைன் வச்சிருக்கோம் இதுல மட்டும் நம்ம இதுல பட் இதுல டிசைன் வந்து பாத்தீங்கன்னா 27 டிசைன் வரும்னா இந்த பாம்பாம் சாரில மட்டும் அந்த சாரில மட்டும் சாரில மட்டும் சொல்றேன் 27 டிசைன் வரும் என்ன இப்ப வந்து நான் 5000 டிசைன் இருக்கு 6000 டிசைன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நேர்ல வந்து அத கேட்டா அது இல்லன்ற சொல்ற இது எங்கட்ட கிடையாது மாத்தி பேசுற பேச்சு இல்ல என்ன டிசைன் இருக்கோ அவ்வளவுதான் இப்ப இதுல வரும் இந்த டிசைன் வருங்க இவ்ளோ வெரைட்டி இதுல இருக்கு நீங்க நேர்ல வந்தாலும் அதேதான் தெரியும் நல்லாவே இந்த வேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழ பார்டர்ல அவ்வளவு இருக்கும் ஆமாங்க பாருங்க உடைச்சே காமிக்கிறேன் அக்கா வந்து இத உடைச்சே காட்றாங்க ஏன்னா உடைச்சு காட்டினா தானே தெரியும் நல்லா உங்களுக்கு டிசைன் அப்பதான் நல்லா தெரியும் பாருங்க பார்டர்ல கீழ ஃபுல்லா வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா தெரியும் அதே மாதிரி ஃபேன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 250 ல ஸ்டார்டிங் 250 ல இருந்து ஸ்டார்டிங் இது வந்து 360ங்க இதோட பிரைஸ் இதுவே 360 ரூபாயாங்களா ஆமாங்க பேட்ச் வர்க்கும் வந்துடும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் வரும் 1000 புட்டாஸும் போட்டிருப்பாங்க இப்போ இந்த சேரில் வந்து இன்னும் வேற என்னங்க பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் வரும் நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்து சேல் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட்ல சேல் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் இதெல்லாம் நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ப்ரீமியம் லுக்ல வந்து இந்த சேரீ நம்ம சேர்த்திக்கலாம் ஆமாங்க இப்போ கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்குலாம் நிறைய மூவ்மெண்ட்ல இருக்க ஒரு ஐட்டம் இது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்குல இந்த மாதிரி சேர் நிறைய பேர் வேர் பண்ணுவாங்க கண்டிப்பாங்க நல்ல கிராண்டா இருக்கும் உங்களுக்கு கலர்ஸும் பக்காவா இருக்கும் இதோட கலெக்ஷன் வந்து இங்க இருக்குறது இல்லங்களா ஆமாங்கனா இதுல என்ன பாருங்க கான்ட்ராஸ்ட் தான் தனியா ப்ளௌஸ் வந்துரும் ப்ளௌஸ் தனியா அதுக்கு கீழ பார்டர் என்ன வர்க் ஆமா என்ன வர்க்ல பேட்ச் வர்க் பண்ணிருக்காங்க என்ன கலர்ல அத மேட்ச் பண்ற மாதிரி தான் நமக்கு ப்ளௌஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வேர் பண்ணும்போது இன்னும் நல்ல லுக் கிடைக்கும் ஆமாங்க அதே மாதிரி நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோல ரொம்ப டைம் கம்மியா இருக்கும் அதனால நான் ஓரளவு கலெக்ஷன் தான் காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு தான் ஏன்னா காட்டன்ல ஸ்டார்டிங் தான் போனோம் வேற எதுவும் காமிக்க முடியல கிரேப்லயும் ஒரு கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கோம் ஆனா கிரேப்லயும் நம்ம கிட்ட ஒரு 7-8 வெரைட்டி இருக்கும் அவ்வளவு வெரைட்டி நம்ம கிட்ட ஆமா ஃபேன்சி வந்து பாத்தீங்கன்னா 250ல ஸ்டார்ட் பண்றோம் 1000 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம எல்லாம் போக முடியாது இல்லைங்களா அதனால நான் ஒன்று ரெண்டு இது காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து சாம்பிள் சாம்பிள் ஆனா நேர்ல வந்தா வாங்கிக்கலாம் பாருங்க கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு ஈரோடு மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா நீங்க கசகசன்னு யோசிக்க தேவையில்லை நம்ம கடைக்கு வாங்க கொஞ்சம் அப்படி இருக்கிறவங்க எனக்கு பார்சல் போட்டு விட்டுருவோம் நீங்க எவ்வளவு வேணாலும் அதுல பர்சேஸ் பண்ணலாம் இப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் கீழே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா நம்பர் அதுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்டலாக்கு லிங்க் கொடுத்துருவாங்க அதோட நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் பிரைஸோட வந்துரும் பிரைஸோட வந்துரும் ஆமா அதுல வந்து நீங்க எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதில் இந்த கலெக்ஷன் வேணுங்க இதில் இவ்வளோ பீசஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சல் போட்டு பார்சல் நீட்டாக நமக்கு வீட்டுக்கே வந்துடும் கண்டிப்பாக சிரமம் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம் எனக்கு இது டிசைனே ரொம்ப வந்து ஒரு நியூ டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது சில்வர் பார்டருங்கண்ணா சில்வர் பார்டரு ஓகே ஓகேங்கக்கா நான் இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு பாவ ஏற்றணும் தெரியல நம்மளோட ஓன் டிசைன் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஓன் டிசைனு ஆமாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைப் ஓடிட்டு இருந்ததுங்கண்ணா அப்புறம் வந்து செக்குடு போட்டோம் அப்புறம் இந்த ஸ்ட்ரைப்லேயே டபுள் லைன் கொடுத்தா எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணது தான் ஆனால் இது எனக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுத்தது இதுவுமே ஒரு ஐடியாவுல ட்ரை பண்ணோம் பட் அதே டிசைன் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு ஆமா ரொம்ப மக்களுக்கு பிடிச்சிருந்தது ஆமாங்க என்ன டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு செக்குடு மாதிரிங்கண்ணா அந்த செக்குடே வந்து டபுள் லைன் செக்குடு டபுள் லைன் செக்குடு முந்தானி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப் ஏன்னா அந்த செக்குடை வந்து மேட்ச் பண்ணணும் நமக்கு அதனால அதுல ஸ்ட்ரைப் வழக்கமான டிசைன் இல்லாம இது நீங்க சும்மா யோசிச்சாலுமே டிசைன் சூப்பரா இருக்குங்கக்கா இதுல இன்னொரு ஐட்டம் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்தோம் கொடுத்தீங்க அதாவது வந்து நம்ம முந்தானியை மேட்ச் பண்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்ல ப்ளவுஸ் கொடுத்தோம் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சக்சஸ் கொடுத்தது மெயினா தூக்கி விட்டதே அதுதான் இந்த டிசைன் என்ன ரன்னிங் ப்ளவுஸே போயிட்டு இருக்கும்போது செக்குடுக்கு ஆப்போசிட்டா நமக்கு இருக்கணும் அதே மாதிரி வந்து முந்தியை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சோம்
அது நல்ல ஒரு சக்சஸை கொடுத்தது. இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போய் கஸ்டமருக்கு சொல்லவே வேண்டியதில்ல, இதை காட்டினோம்னாவே போதும் நல்லா மூவ் ஆகும். நம்ம எங்க தறிக்காரருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம சொல்ற டிசைன் எல்லாம் அவர் ட்ரை பண்றாருல, சலிக்காம ஓட்டுறாரு. இப்ப இந்த ஒரு கம்பி போடணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 4 தடவை தார் மாத்தணும், அவர் அதை செய்யறாரு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டிராபாஸ் தெரியல ஓடுறதுங்கண்ணா, அப்படியே லாக்ஸ் அடிச்சு விட்டுருவோம். இப்ப இந்த முந்தானி இது வரைக்கும் ஓடிட்டு மறுபடியும் இந்த இதை அடிக்கணும்னா அவர் மறுபடியும் தார் மாத்தணும். ஆமா, எல்லாம் செட்டா மாத்திதான் அவங்களும் வந்து தறி ஓட்டணும் இல்லையா? உண்மை. சோ நம்ம வந்து இவ்வளவு டிசைனை வந்து சும்மா சொல்லிடக்கூடாது, அவங்க நெய்யறது ஓட்டுறதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு ரீச் ஆயிருக்கு இந்த அளவுக்கு அப்படின்னா அதுல எங்க தறிக்கார பங்களிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, அவருக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும் இந்த வீடியோ மூலியமா. இதெல்லாம் நெசவாளிங்களோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த ஒரு டிசைனையும் நம்ம வந்து பண்ண முடியாது. அது உண்மைதான். பட் இவ்வளவு கலெக்ஷன் டிசைனும் கொடுத்துருக்கீங்க, அந்த டிசைன் இது உண்மையிலேயே வந்து பார்த்தா டக்குன்னு எடுப்பாங்களா இல்ல எடுத்துருவாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. கண்டிப்பாங்க. கலர்ஸும் நல்லா பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ்ல, அதோட முந்தி வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் எடுத்து காமிக்கிற மாதிரி அந்த முந்தி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சில்க் காட்டன்லயும் இதுலயே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கோட்டா இருக்கு, ஜக்காடு சரி இருக்கு, பிளவுஸ் ஜக்காடு பிளவுஸ் இருக்கு. இதுவுமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வார வாரமே நம்ம வெள்ளிக்கிழமை ஆனா நம்ம கூலி கொடுத்து மாத்திரம் இல்லைங்களா. இப்ப 2-3 வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அந்த பாவை கிட்டும் போது மறுபடியும் டிசைன் மாத்திரும். ஒரே விஷயம், நம்ம ஈரோடு மார்க்கெட்டுக்குள்ள நீங்க கடைக்கு வர்றத பெஸ்ட் அப்படிங்கறீங்களா? ஆனா இன்னும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம கடைக்கு தேடி போகணும். இப்ப எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வரீங்க, அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்துடுறீங்க. இங்க ஈரோடு பிஎஸ் பார்க் ரவுண்டானால இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கடை. நம்ம கடை ஆமா, அதுல வந்து நீங்க வர்றதுல எந்த சிரமமே இருக்காது. அதிகபட்சம் நடந்து வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல வந்துடலாம். அவ்வளவு தூரம் தான் இருக்கு. நீங்க அதனால நேர்ல வந்துட்டு ஒரு ட்ரிப் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத வேணுங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆமாம், அதே மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே கசகசன்னு நீங்கள் அந்த கடை இந்த கடை யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும், எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணணும்னா நீங்கள் 1 செகண்ட் வந்து கடைக்கு பார்க்கலாம். என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ரெகுலர் கஸ்டமர், எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அவங்க அந்த அளவுக்கு தான் ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்களும் இருக்கிறாங்க, இன்னும் புதுசாக இருக்கிறவங்களும் நம்ம ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸ் இப்போ என்னோட ஓல்டு கஸ்டமர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பயனடைகிறாங்களோ அதே மாதிரி புதுசாக வர்றவங்களும் பயனடையணும். பயனடையணும். ஒவ்வொருத்தரையும் வந்து என்கிட்ட சொல்லணும், பரவாயில்லைங்க போனட்டு வீட்டில் சிம்பிளாக வச்சு பண்ணேன், இப்போ கடை வச்சிட்டேன் அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. அவங்க வளர்ந்தா நம்ம வளர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், நிழலே தெய்வம், நிஜமே வாடிக்கையாளர். இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு அதாவது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே தான் ஆஃபர் கொடுத்துட்டு நமக்கு எல்லாம் நம்ம கஸ்டமருக்கு ரெகுலராக தெரிஞ்சதான். இப்போ நியூ கஸ்டமருக்கும் வந்து அது நான் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பில் நீங்கள் ஹோல்சேலாக 10,000 பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில்க் காட்டன் சாரி, அதாவது ஒரு கோரா சில்க் காட்டன் சாரி வந்து கிஃப்டா கொடுத்துட்ருக்கோம். அதாவது 1 ருபிக்கு 10,000 மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க சில்க் காட்டன் சாரி ஒன்று வாங்க. என்ன மாதிரி சாரி இருக்கும் நான் இது பாருங்க காமிக்கிறேன். சோ அதை நம்ம பக்கத்துல எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா, நம்ம இப்ப ஆஃபர் குடுக்கறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிடணும் இல்லைங்களா? ஆமா ஆமா. சோ இது வந்து 1 ரூபாய்க்கு தான். 1 ரூபாய்க்கு இந்த சாரி பேசி மாற மாட்டீங்க? கண்டிப்பா மாற மாட்டோம். பொங்கல் ஆஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கா 1 ரூபாய்க்கு சாரி தராங்க. அது அக்காவும் மறுபடியும் சொல்றாங்க, அக்கா 1 ரூபாய்க்கு தானே? கண்டிப்பா 1 ரூபாய்க்கு தான். எல்லாமே கலர்ஸ் இருக்கு, இவ்வளவு கலர்ஸ். இதுல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுக்கறேன்னா நீங்க இதுல எந்த கலர் வேணுமோ நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான். ஆமா, அது வந்து நீங்க இதுதான் எடுக்கணும் அப்படிங்கறதுல இல்ல. நான் கையில இப்படி குடுக்கறது கிடையாது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப் தானே இது? கண்டிப்பாங்க, ஹோல்சேல் ஷாப். ஹோல்சேல் ஷாப் அப்படின்னா மினிமம் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு அளவு வச்சிருப்பீங்களா? குவாண்டிட்டி மினிமம் வந்து 3,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வெறும் 3,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டார்டிங்கா பிசினஸ் பண்றவங்களும் ஒரு சின்னதா கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பர்ச்சேஸ் தான். ஓகேங்க. சரி, இப்படி 3,000 பர்ச்சேஸ் பண்றப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படிங்க, டெலிவரி எது வரைங்க நீங்க பண்றீங்க? ஆனா நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எல்லா ஸ்டேட்டுக்குமே பார்சல் போட்டுட்டு தான் இருக்கோம். பார்சல் போட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப பார்சல் நாங்க இன்னைக்கு புக் பண்ணோம் அப்படின்னா அதிகபட்சம் 2 நாள். 2 நாள் தான். ஆமா, அதிகபட்சம். இப்போ நான் இன்னைக்கு பார்சல் போட்டேன்னா நாளைக்கு உங்களுக்கு ரீச் ஆயிடலாம். ஆனால் நான் சொல்லும் போது நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நான் முன்னாடி லேட்டாக சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே கிடச்சதுன்னா எனக்கு சந்தோஷம்.
அதனால அதிகபட்சம் அதிகபட்சமா நம்ம சொல்லிக்க ஏனா டிரான்ஸ்போர்ட்ல வந்து சில சில மிஸ்டேக் ஆச்சு அப்படினா லேட் ஆகுறதாம் ஓகே கண்டிப்பாங்க ஒரு இன்டீரியரா உள்ள இருக்காங்க அப்படினா ஒரு நாள் டியிலே ஆகி அடுத்த நாள் கிடைச்சிரும் ஆனா நம்ம டெலிவரி வந்து பாத்தீங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கும் நம்மளால பண்ண முடியும் ஆமாங்க நான் பண்ணிட்டு இருக்கோம் अदर ஸ்டேட்டுக்குமே பண்ணிட்டு இருக்கோம் अदर ஸ்டேட் வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கு ஓகேங்க